हेलो स्टूडेंट्स इप्पो नम्बर 12th अकाउंट्स यूनिट 7 कंपनी अकाउंट्स एप्पडी नम्बर क्वेश्चन्स पाक्कलाम पाक्काम सम सेयलाम अप्पडिन पाक्कलाम पारंग इदा सम Thai Limited issued 1 lakh equity share payable rupees 5 on application 2 on allotment 2 on first call 1 on final call ella share me subscribe pannirukanga appra ella amount me receive pannirukanga nammala journal entry pass panna sollirukanga adhavadhu 1 lakh share equity share issue pannirukanga 5 on application receive பண்ணிருக்காங்க 2 on allotment receive பண்ணிருக்காங்க 2 on final call which is 2 on first call 1 on final call all the shares are subscribed அப்புறம் amount was duly received நம்மள வந்து journal entries தான் pass பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க एवलो शेर इश्यू पन्नीरुक्कांग 1 lakh share अदा SH 1 lakh नु एल्दिरुक्केन अप्रो अप्लिकेशन एवलो 5 रुपीस अदा AP 5 रुपीस नु एल्दिरुक्केन अप्रो इंदा साइड वांग एवलो शेर सब्सक्राइब पन्नीरुंदांग अदुमे 1 lakh दा अलॉटमेंट अमाउंट एवलो अदा ALL नु पोट्टिरुक्केन रुपीस 2 फर्स्ट कॉल एवलो अदा फर्स्टन पोट्टिरुक्केन अदु 2 फाइनल कॉल 1 नींगा इंदा सेपरेटा एल्दिकोंग नींगा इंदा साइड शेयर अप्लिकेशन एल्दिकोंग इंदा साइड शेयर अलॉटमेंट फर्स्ट एंड फाइनल कॉल एल्दिकोंग इदु वंदु फर्स्ट समुक्कु उंगलुक्कु एन एल्दिरुक्केन पुरियादु आना इलस्ट्रेशन 2 3 अदु मार पोरप्पो इदु एन ना सेपरेटा एल्दिरुक्केन अप्पडिनु उंगलुक्कु पुरियुम நல்லா பாத்துக்கோங்க அப்ளிகேஷன் இந்த சைடு அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் இந்த சைடு அப்புறம் இந்த சைடு நம்ம அப்ளிகேஷன் எழுதணும்ல அந்த அப்ளிகேஷன் 5 ரூபீஸ் இந்த ஷேர் இதுவும் நம்ம இன்டூ பண்ணி எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம இந்த அமௌண்ட்ல எழுதி வெச்சுக்கலாம் அதாவது 1 lakh ஷேர் இன்டூ 5 இஸ் ஈக்குவல் டு 5 lakh அப்புறம் இந்த சைடு வாங்க அலாட்மெண்ட் இன்டூ 1 lakh 2 lakh அப்புறம் 2 ஃபர்ஸ்ட் கால்ல 2 இன்டூ 1 lakh 2 lakh ஃபைனல் கால் 1 இன்டூ 1 lakh 1 lakh இதுமாதிரி நம்ம எழுதி வச்சிட்டோம்னா சம் செய்யறப்போ நம்ம அமௌண்ட்டை ஜஸ்ட் பை ஜஸ்ட் இங்கே இருந்தே பார்த்து எழுதிக்கலாம் நம்ம கொஸ்டின் திருப்பி திருப்பி பார்க்க வேண்டாம் அதாவது நான் இந்த சொன்ன மாதிரி இந்த சைடு அப்ளிகேஷன் இந்த சைடு அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் இந்த சைடு எழுதிக்கணும் இந்த சைடு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா சம் செய்கிறப்போ நம்ம என்ன கொஸ்டினில் இருக்குது என்ன கொஸ்டின்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்காம இதிலிருந்தே அப்படியே நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம் இந்த வாங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்ளிகேஷன் அமௌண்ட் 5 lakh ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம என்ன எழுதியிருக்கோம் 5 இன்ட்டு 1 lakh 5 lakh அந்த 5 lakhக்கு தான் இங்கே நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணியிருக்கோம் 5 lakh பாருங்க பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் இது 5 lakh நம்ம அங்கேருந்து அந்த அமௌண்ட்டை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம் அப்புறம் இது வந்து நம்ம என்ன செய்வோம் நெக்ஸ்ட் என்ட்ரி ஷேர் கேபிட்டல் அப்ளிகேஷன் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்
அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் அப்ளிகேஷன் மணி டு ஷேர் கேபிட்டல். இந்த ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிவிட்டு அந்த 5 lakh எழுதிடுவோம். அப்புறம் நெக்ஸ்ட் என்னது அலாட்மெண்ட். அலாட்மெண்ட் என்ன, நம்ம 1 lakh இன்ட்டு 2 போட்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தோம், அதுதான் வந்து இந்த 2 lakh. அதாவது ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ. இவங்க இப்போ டியூ பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க கேட்குறாங்க அலாட்மெண்ட் மணி பே பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் இந்த ஜேர்னல் என்ட்ரி. அப்புறம் நம்ம அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அந்த அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணுற என்ட்ரி தான் இது பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். அந்த அமௌண்ட் வந்து 2 lakh. பாருங்க நம்ம எழுதியிருக்கோம்ல இங்க, அலாட்மெண்ட் 2 lakh. அதாவது நம்ம இந்த இடத்துல இப்படி எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து சம் செய்கிறது ஈஸியாக இருக்கும்னு சொன்னல, அதே மெத்தட் தான் இது. அதே தான் நம்ம இங்கே பார்த்து பார்த்து எழுத போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் கால் அமௌண்ட் டியூ. ஃபைனல் கால் அமௌண்ட் டியூ என்ன, 2 lakh. அந்த 2 lakh ஜேர்னல் என்ட்ரி என்ன, ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஃபஸ்ட்டு அவங்க டியூ பண்ணுவாங்க, கேட்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணணும் அவங்களுக்கு. பே பண்ணுற என்ட்ரி தான் வந்து பேங்க் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால். அப்புறம் அதோட நரேஷன் பாருங்கள், பீயிங் ஷேர் ஃபஸ்ட் கால் மணி ரிசீவ்டு. அது அமௌண்ட் பாருங்கள் 2 lakh. அதாவது இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும், அந்த அமௌண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் ஆகுது. ஸோ தான் நான் அதை சொன்னேன், மேலே இன்ட்ரடக்ஷன் மாதிரி அந்த அமௌண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் கால் டியூ, அது வந்து அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி வந்து ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அதோட அமௌண்ட் வந்து 1 lakh. இது வந்து அவங்க டியூ பண்ணியிருக்காங்க, ரிசீவ் பண்ணுறப்போ ஜேர்னல் என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட், அமௌண்ட் வந்து 1 lakh. நரேஷன் வந்து பீயிங் ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்டு. மெயின் திங் வந்து இது மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா அமௌண்ட்டுமே அப்படியே சைட் பை சைட் பார்த்து எழுதிக்கலாம், எந்த அமௌண்ட்டுமே நம்ம மிஸ் ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு இலஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த இதுவும் வராது, செகண்ட் இலஸ்ட்ரேஷனில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஷேரும் இந்த ஷேரும் டிஃபர் ஆகும், அதனால தான் நான் வந்து இது மாதிரி செப்பரேட்டாக எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.